டீ டப்ச்சு நிற்கா டம்ச்சி நிற்கா நான் சொப்பன்ன சொப்பன்ன சுண்டடி டப்ச்சி நிற்கா டம்ச்சி நிற்கா என்ன சிறுமி ரொம்ப ஜோமலெல்லாம் கழிச்சிக்கிட்டு இவளுக்கு பாட்டு பாட்டு ஒரே பயணம் போட்டால் தான் இருக்குது என்ன சொப்பன சுந்தாரி என்ன பண்ணிகிட்டு இருக்கா ஹும் வந்திட்டா நம்ம பாடினாலே இவளுக்கு பிடிக்காது உடனே எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவா எப்படிதான் இவளுக்கு போக்கு வியக்குன்னோ தெரியும்ல போக்கு கூட இல்லையே எப்படிடா வேக்குடி

பாட்டுபாடி நான் மனுஷிய மடமியோ இளமையோ வச்சிடுக்கேன் அப்ப ஒரே பாட்டு பயணம் பத்தி தான் பாப்பா புல்கா சீரியல் எல்லாம் பார்க்க மாட்டியோ அடல யாடு பாப்பா ஏ வயசுக்கு இளமைக்கு பார்க்க வேண்டிய நிகழ்ச்சியாது நான் எப்பவுமே டிவி போட்டா பாட்டு தான் கேப்பேன் சீரியல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு வயசான மாதிரி ஆயிடும் ஒரே அழுகைய வடும் கோமாவும் வடும் மனசுலக்கு சந்தோஷம் போயிடும் அதனால நான் எப்பவுமே பாட்டு வச்சு டான்ஸ் ஆடிட்டு குதிச்சு கும்மலமா தான் கடுப்பேன் இதெல்லாம் 15 வயசு பிள்ளை பேச வேண்டிய வார்த்தை. 75 வயசுல இந்த வார்த்தை பேசிக்கத் தெரியா நீ. இங்கே பாடி நம்ம எல்லாம் பياசின வேளையெல்லாம் எங்கட்ட வச்சி கிடதே. 70 இப்போ நான் 33 முறை முடிஞ்சி 24 ஆரம்பிச்சி இருக்கே. இன்னது 33 முறை முடிஞ்சி 24 ஆரம்பிக்குதா? இது என்ன பயண கத புது கதையா இருக்கு? அடி அப்படிடா எங்கட்கெல்லாம் வயசு அப்படிதான் வரும். உங்களுக்குடா ஆசை ஆசை வயசு ஆகிட்டே போவோ. நான் என் மனசியை மடமயோ இளமியா வச்சிருக்கதனால எனக்கு வயசு குறஞ்சிக்கிட்டு தான் வரும். എന്റെ വീട്ടില് ഒരു ടി വി ടി വി വാങ്ങി വെക്കപ്പെടാ ഓൻ പുടിച്ച വെളിനാട്ടുകളും പോയി വളക്ക് കൊട്ടിയിരിക്ക ഒരു ടി വി വാങ്ങി വെച്ച എന്നെ ഏ ടി വി ഇല്ല നീ അച്ഛനാ എന്റെ വീട്ടിലാ ടി വി ഇരിക്കില്ല അത് ഇപ്പൊ കൊഞ്ച റിപ്പയറിലേക്ക് അതനാല ഇപ്പൊ നാങ്ക ടി വി പാക്കത്തില്ല ടി വി എന്നാലും കൊണ്ട് എങ്ങ മാറ്റേ ഞാൻ റൂമിൽ തന്നെ ഇരിക്കും ഇപ്പൊ നിങ്ങൾ വീട്ടിലില്ല പരവാല ഒരു പുതു ടി വി വാങ്ങി ആ റൂമിൽ കൊണ്ടുവന്ന് വൈകി നോട്ടാണ് ടി വി പാക്കണം ഏ ടി വി വാങ്ങി കൊണ്ട് മൊട്ട മണ്ടലത്തെ മാറ്റണം

என்ன பிள்ளையில பிஸ்கட் ஏத்திட்டு வருமானே இல்ல ani therivillaye adha vaathukku chollama kallama vaadittu ve na kelaiyikku biscuit denga ku pallu irukdaanga madhila ey jappana jandheri hmm enne biscuit denga ku unakku pallu irukdaanga na kidi me biscuit alla nakki nakki da timme enakku pallilla ni aadi sonna pallilla enakku enna nalla da edukku oolugila aathilum vaangu kottala na nalla kadichi kolchi timme ஆமா திம்ப வாய் வரும் பக்கம் கோடி கிழிஞ்சிட்டு போகுது எலும்பு தீங்கம் மாமெலாம் எலும்பு நான் சின்ன பிள்ளை சின்ன வயசும் சொல்லிக்க தெரியல கிளவி ஒழுங்கா வந்து சமையல் பண்ணு எனக்கு தனமா மூணு வேளைல ஒரு வேளை நீ தான் சமைக்கணும் எனக்கு ஒரு மூட்டி கல்லோ வலுக்கிதுனோ வெளியே வாக்கிங் போய்ட்டு வரை இதுக்கு மேலே என்ன வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது ம் கேளவி எதாவது சொல்லி மட்டும் ஓடி வரும் அப்படியே கிரிமி பிஸ்கெட்டை வைக்க சொல்லுன்னு வந்து திங்க கிருமி பிஸ்கெட்டெல்லாம் கிரிம் பிஸ்கட்டெல்லாம் ஓடி வரும்

டிம்பு என்ன மொத்த பிஸ்கட் எல்லைய வச்சிட்டு உட்கார்ந்திருக்க ஒரு பாக்கெட் தான் எடுத்து சாப்பிட சொன்னல இப்படி மொத்தத்தை எடுத்து வந்து உட்கார்ந்திருக்க எதுக்கு அம்மா நான் எவ்வளவு பிஸ்கட் கிட்ட எடுத்து பார்த்தேன் தங்கச்சி ரிங்கிக்கும் கொடு எல்லாத்தையும் இந்த புள்ளையில வைக்கே கொடுத்துடாத சரோ என்ன பிச்சு பேசுறா நீ நம்ம ரிங்கி சாப்பிடலங்க அத்த சொன்னே அதுக்கு ஏன் தங்கச்சி புள்ளையில ஏன் பிச்சு பேசியா அது பாம்பு போல என்கிட்ட வந்து மாமா பிஸ்கட் தாங்கன்னு கேக்குது பிஸ்கெட் பாக்கெட்டா அந்த புள்ளையில கண்ணுக்கு தெரியற மாதிரி வை ஏங்க தெரிய மல்லிகை சேக்கினா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உடச்சி விட்டுருவாருங்க அப்படிலாம் கஷ்டம் அறிஞ்சு தான் என் தங்கச்சி பிள்ளைகளும் வளர்ந்துருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது போது ஒரு பாக்கெட்டு கொடு இந்த மாதிரி பிரித்து போக்க வேலையை வச்சுக்கூடாதுன்னு இல்லங்க நம்ம ரெங்கே இருக்கலாம் அவளுக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியாது அவள் தான் எடுத்து பண்ணி உடச்சி விட்டுருவாத்தான் சென்னை இப்போ கூட கண் பண்ணிகிட்டே போய் பிஸ்கெட்டை எடுத்து தின்னுமான்னு சொல்லிவிட்டேன் ம் சரி சரி கேட்பிச்சொல்ல இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம பிள்ளைகள எப்படி பார்க்குறோம் அது மாதிரி என் தங்கச்சி பிள்ளைகளும் போகுது ம் சரிங்க ஏ ஏ என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள்தான் அடுத்தவள் பற்ற பிள்ளைகள் எப்படி நம்ம பிள்ளைகளாவா இந்த மனுஷனுக்கு எனக்கு தான் புரியுமா ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க என்ன என்ன விஷயம் சொல்லணும் ஏங்க அது வந்து நம்ம இன்றைக்கி வெளியே போய்ட்டு வரலாமா எங்க பொழுங்கோ சுரு ஏங்க கட்லையும் பெட்டிலாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னிடலாம் அப்படியே நம்ம டிவி ரிப்பேர் ஆகி ஒரு டிவியும் வாங்கிட்டு வந்துடலாங்க நம்ம பிள்ளைகளையும் எப்போ பக்கத்து வீட்டுக்கு டிவி பார்க்கவே போவாடு இங்கே நம்ம ரோசி மாமியா இருக்கவல்ல அவியலோ ரொம்ப போர் அடிக்குது எனக்கு டிவி இல்லேன்னு சொல்லி வத்தப்பட்டவே அதனால நம்ம ஒரு டிவி வாங்கி வச்சிரலாங்க டிவி அந்த ரூம்ல தான் மாட்டி வந்து எல்லாரும் உட்கார்ந்து பார்க்க முடியுமா எங்க அதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குங்க என்ன ஐடியா எங்க நமக்கு பின்னாடி அடங்கறக்குல அதுல சின்னதா ஒரு வீடு கட்டுவோமா ஒரு காலம் ஒரு ரூம் கட்டுவோம் அதுல டிவி வச்சு பாத்துக்கலாம் இது ரொம்ப பழைய வீடா எல்லாரும் ஒரே இடத்துல உட்காரவும் முடியல சின்ன சின்னதா இருக்கு ரூம்ல அதுக்கு தாங்க சொல்லியே அடுப்பங்குறதுக்கோ முன்னையோ வேண்டாங்க இங்கே அடுப்பங்கரை இருக்குல்ல நம்ம கூட்டு குடும்பமாக எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு ஆசைப்படையே அங்கே அடுப்பங்கரை வச்சாச்சுன்னா யாராவது ஒருத்தர் அங்கே தனியாக இந்த பிள்ளைகளும் டிவி பார்க்கும் நம்ம அங்கே இருக்கிறக்கு ஒரு ரூம் இருக்கான்னு மாதிரி பார்த்தேன் அவ்வளோ தங்க அது மட்டும் செய்யுங்க இந்த வீட்டை ஒட்டி கட்டினாலும் பரவாயில்ல ம் சரி கட்டிலோம் சரிங்க அப்படின்னா நம்ம டிவி வீடு வாங்கி அதெல்லாம் வேண்டாம் வீடு கட்டின பிறகு வாங்கிடுவோம் நான் வெளிநாட்டுக்கு கிளம்பக்கு முன்னாடி வீட்டு வேலையை ஆரம்பிச்சு விட்டு போறேன் முடிஞ்சதுக்கு பிறகு அதுல டிவி வாங்கி வச்சுக்காட்டு நல்லா தெரிந்துட்டா போல கே அவ வாயாலே கூட்டு குடும்பமா இருக்கணும்னு சொல்லிட்டு போறா என் தங்கச்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா வர என்ன மாறிடுவா நான் இனி வெளிநாட்டுக்கு போனாலும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்